வணக்கம் சார். என் பேர் நர்மதா, பிஎஸ்சி நியூ அட்மிஷன். ஏம்மா, நீ மிஸ்டர் ஜெகநாதனோட டாக்டர் தானே? ஆமா. உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வீட்ல இருந்தே படிக்கலாமே. ஏம்மா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற? உங்களுக்கு தெரியாததா சார், நான் 5 வயசா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய்ப்பாசம்னா என்னன்னே தெரியாத என்ன, சின்ன வயசுல இருந்து இங்கேயே படிக்க வச்சுட்டு எங்க அப்பா ரொம்ப வருஷமா ஃபாரின்லயே தங்கிட்டாரு. ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு வசதி, கூப்பிட்ட குரலுக்கு 10 வேலைக்காரங்க வந்தாலும் அந்த பங்களாவில் நான் ஒரு அநாத மாதிரி தான் வாழ்ந்தேன். அந்த லைஃப் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அதனால தான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலான்னு உங்கள் காலேஜில் வந்து சேர்ந்தேன். இன்றைக்கி தான் நான் முத முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். உங்கள் ஆசீர்வாதம் வேணும். காட் பிளஸ் யூ மை சைல்ட். நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுக்க போகிற பாடம் கம்பராமாயணத்தில் நகர் நீங்கு படலம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாமா. யார் நீ? நான் புதுசா சேர்ந்திருக்கிறேன், நியூ அட்மிஷன். பேர் என்ன? நர்மதா. நல்ல பேர். போய் உட்கார். தேங்க் யூ. இந்த கடலிலே எப்படி எப்படி பல வர்ணஜாலங்கள் தோண்டி தோண்டி மறைந்து கொண்டிருக்கின்றதோ, அதை போல பல வண்ணங்களை கொண்டவனோ பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள், ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான், இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ. இதைத்தான் கம்பன், வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானுடன் இளையானுடன் போனான், மையோ மரகதமோ மறுகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அடுத்த காண்டம் நாளைக்கு. நர்மதா. அப்பா, எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் எப்ப வந்த உனக்கு என்ன இல்ல, உனக்கு என்னன்னு கேக்குறேன். கடல் போல வீடு இருக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு 1000 பேர் இருக்காங்க, எங்கிட்ட கூட சொல்லாம இங்க ஹாஸ்டல் வந்து தங்கி இருக்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் நீ தங்கலாமா இல்ல தங்கலாமான்னு கேக்குறேன். அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பிசினஸ் பிசினஸ் அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்க. கூப்பிட்ட குரலுக்கு 1000 பேர் வந்தாலும் அங்கேயே எனக்கு தனிமைதான் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தா என்ன? நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எனக்கும் நிஜமாவே உங்க அம்மா இறந்த பிறகு என் மன நிம்மதிக்காகத்தான் அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்குறதா சந்தோஷம் தான். Go ahead. I have no objection. அப்பாடா, சப்பளம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெகிலேயே சுட்ட தோசைமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுங்க. என்ன ஆம்பளைகள்லாம் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கான். ஓ, சீக்கிரம் காலேஜுக்கு நேரம் ஆகுது. இந்த நெய் தோசையை சாப்பிடுங்க. யோ, தோசையா அது? ரப்பர் துண்டியா? மேடம், வாங்க மேடம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற, சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க. நான்
திருவிழாவில் ஒரு திருப்பாடல். கோபுர கலசம் கல்லறை உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் போதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. மூங்கில் மரக்காட்டுல வந்து வந்து ஓட்ட போடும் தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல எப்படி காதல் வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. சுரேந்தர் நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அவன் என் கிளாஸ்மேட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் உங்களை மாதிரி தான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் படிப்பு உண்டு, ரொம்ப அமைதியானவன். இதை பாருங்க, அவனுக்குன்னு பிலோமினான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காரு. விஷயம் இல்லாமலயா இருக்கும்? செத்து போனவனோட டைரியை பிடிச்சா என்னடி தெரிய போகுது? உனக்கு வேணா இது செத்து போனவரோட டைரியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவனுடைய ராகம். புரியல? எனக்கு எதுதான் புரிஞ்சது இது புரியறதுக்கு? மனோசத்துவ நிபுணர் டாக்டர் விஜய். You are your Indian doctor. Yes, all animals were friends. Yes, yes, correct. Your nose, my nose. அதுவும் yes, yes, man. Excuse me. நீங்க தான் மனத்தத்துவ டாக்டர் விஜயா? நானே தான். அதுல என்ன டவுட்? Objection. I objection. He is not a doctor. I am your doctor. What do you want, madam? You are your doctor. Yes. You are your doctor. Yes. He is only veterinary doctor. I am also cyclist doctor. இவ மிருகங்களுக்கு தான் வைத்தியம் பாப்பான், நான் யானைக்கே வைத்தியம் பாப்பேன். யாருங்க அங்க கதவை தட்டுறாங்க? நான் தான் டாக்டர். என்ன உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. கதவை தருங்க, கதவை தருங்க. ஒரு அடி எடுத்து வச்சீங்க, உங்களை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்.
அடிச்சு பீஸ் பீஸ் ஆகிறியா? ஹலோ டாக்டர்ங்கயா? நான் தான் டாக்டர். என்னறியா டாக்டர்ங்கயா? டாக்டர்ங்கயா? ஐ ஆம் எ டாக்டர். டாக்டர்ங்க. ஐ நோ ஐ நோ. நீ யார் மரியாதையா சொல்லு? டாக்டர்ங்க. டாக்டர்ங்கயா? நான் இங்க இருக்கேன்டா. யார் யா டாக்டர் பூட்டி வச்சது? யார் யா டாக்டர் பூட்டி வச்சது? யார் யா தாங்க? என்ன தைரியம் இருந்தா எங்க டாக்டர் எங்க மாஸ்டர் பூட்டி வைப்பீங்க? ஐயோ நான் இப்பதாங்க வந்தேன். பின்ன டாக்டர் பார்க்க வந்தேன். இவங்க எல்லாரும் டாக்டர்னு சொல்றாங்க. யாருங்க ஒரிஜினல் டாக்டர்? யோ மிஸ்டேக்கன். ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். ஒண்ணுகிட்ட என்னடா பேசி வந்து கதவை தர்றோம்? கட்டாதீங்க மாஸ்டர், நான் தான் வந்து திறந்து விடணும். ஃபாலோ பேக். என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யாரு? டாக்டர் விஜய். நீங்க தானே? நான் தான் டாக்டர் விஜய். நான் தான் இவர் அசிஸ்டன்ட். ஒரு விதத்துல இவர் எனக்கு சித்தப்பா கூட. இவங்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்னங்க விஷயம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 22 வயசுல காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் டாக்டர், இந்த மாதிரி இறந்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நான் ஹியூமன் சைக்காலஜி பத்தி படிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னுதா. இயற்கையாவே சாகிறது வேற. தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாம ஒருத்தர் செத்து போயிட்டா நிச்சயமா உங்க ஆத்மா சாந்தி அடையாது. வந்து பயப்படல. நான் தான் இங்க வாட்ச்மேன். கல்லறைக்கு எதுக்கு வந்த? சுரேந்திரனுடைய கல்லறைய பாக்கிறதுக்கு வந்த. புத்தகத்தை என் கீழே போட்ட. எடு புத்தகத்தை. போறதுக்கு முன்னாடி ₹1 கொடுத்துட்டு போ டீ சாப்பிடறதுக்கு. ஏண்டி நர்மதா, ஏதோ காலேஜ்ல சேர்ந்தமா படிச்சமா எக்ஸாம்ல கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு பாஸ் பண்றத விட்டுட்டு யாடி உன்னை அந்த கல்லறைக்கு போக சொன்னது? உனக்கு ஏண்டி இதெல்லாம்? நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுனா உங்க அப்பா கேரடி பதில் சொல்றது. கூட படிக்கிற எங்களை தானே கேப்பாரு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், என்ன பொண்ணு ஆகாது. நாளைக்கு கூட சுரேந்தர் இருந்து இடத்த போய் பார்க்க போறேன். உயிரோட இருக்கிற என்ன பத்தி கேட்காதீங்க. செத்து போன சுரேந்திரனை பத்தியே கேளுங்க. அவன் எப்படி செத்தான்னு கேட்டிய உனக்கு சொல்றம்மா. இங்க இருந்துதான் சுரேந்திரன் குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். போகாதம்மா, அங்க போகாத. நான் சொல்றத கேளு. அது பாடும் தேடிடவே உன்னை.
வாழ்க்கும் என் வீரம் என் உயிரில் கலந்தே அது பாடும். ஒரே முறை உன் தரிசனம் உலா வரும் நம் ஊர்வலம், என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கவிதையை முடிக்கலையே. என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா. அதுல எழுதுது, இதுல எழுத மாட்டீங்க. எந்த பொண்ணுமே போக துணியாத இடத்துக்கு நீ போற. என் கிரேவியாருக்கு போன, நான் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடத்துக்கு போன, அங்க காலடி கல்லுதான் விழுந்துச்சு. கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீயே விழுந்திருப்ப. சொல்லு, எதுக்காக நீ என்ன தேடுற? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் ஆசைப்படுற? இப்ப கூட நான் விட்டு போன கவிதையை முடிக்கணும்னு முயற்சி பண்ண, அதை நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ நீ ஒரு ரத்தத்தால எழுதினப்ப என்னால் தடுக்க முடியல. அதனால்தான் இப்ப நான் முன்னாடி வந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அடியோட விட்டுற. நீ வாழ வேண்டிய பொண்ண, என்னை பத்தி நினைக்காத, என் கவிதைகளை படிக்காத. நான் உயிரோட இருக்கும்போது தான் நிம்மதியா இருக்க முடியல. செத்தப்புறமும் மாவது என்னை நிம்மதியா இருக்க விட பிளீஸ்.
சோபா மேடம், என்னாச்சு அவளுக்கு? தெரியல மேடம். தெரியலையா? நீ தானே அவ கிளாஸ்மேட், ரூம்மேட் நீ தானே? எஸ் மேடம். தெரியலங்கிற எனக்கே தெரியல. ஏதாவது மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் ஆயிடும். எதுக்கும் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். வர. நீ தானே அவ கூட இருப்ப? எஸ் மேம். ராத்திரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. இனிமே நீ என்னை எப்ப பார்க்க விரும்பினாலும் எப்ப பேச விரும்பினாலும் நான் உன் முன்னாடி வருவேன். யார் கண்ணுக்குமே தெரியாதனா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். போதுமா? இல்லமா டாக்டர் சொல்லு. டாக்டர் அது என்ன கருமே ராயல் நுழைய மாட்டேங்குதுங்க. நீங்க யாரு? நானு ஆர்னே வேட்டிங்க. அந்த கொலையில போறோம் சொல்லலையாக்கு. எந்த கொலையில போனவன்? என்ன வீட்டுக்காரந்தே. ஓஹோ, ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அது சரி, என்ற வேற ஒரு இடத்துலயாக்கு நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க. முதல்ல அத நாவத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்க வீட்டுல லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க. லட்சுமி பால் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது என் கூட்டு மாடு, பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன் பாருங்க. அது சரி, தலை மேல கை வச்சு போட்டீங்க பால் வந்துருவாக்கு. வாங்க மால மாலனு அஞ்சோ பத்தா வேணா சேர்த்தாரேன். அம்மா, நான் MBBS டாக்டர். எனதுங்க? நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன். இது எங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க? என்ற மாட்டுக்கு வைத்தியம் பாக்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க எனத்த கொடுக்கு. அங்க வாரம் போறத வரவேதால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக பாத்திரக்கு வந்துட்டாரு இவனுங்கள டிராக்டர் சொல்லிட்டு எங்க அந்த முள்ள மாதிரி இன்னைக்கு அவன் வச்சுக்கிறேன் நானு. உங்க கவிதைகளை பிடிக்கும் போது நான் தனிமையில இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க. என் கவிதைகளை இவ்வளவு நேசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் கவிதைகளை என் மனசுக்கு படல. அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல பட்டத கவிதையா எழுதுன, அவளையும் ஒரு கவிதையாவே நினைச்சேன். ஆனா அவ என்ன பிரயோஜனம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் பிலோமினா என்ன புரிஞ்சுட்டு இருந்தனா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நர்மதா, ஒரு குருவி இறைய தேடி தன் ஜோடியை விட்டு பறந்து போச்சு. ஒரு கப்பல்ல நிறைய தானியங்கள் செதறி கிடந்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட மயக்கத்துல அந்த குருவி அங்கே படுத்து தூங்கிருச்சு. முடிச்சு பார்த்தப்ப கப்பல் ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போனதை உணர்ந்துச்சு. அடடா, நம்ம ஜோடியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமேன்னு பதறி போய் சிறகு வலிக்க
கரையை நோக்கி பறந்துச்சு. ஆனா கரை கண்ணுக்கு தென்படல. சரி, கப்பலுக்காவது திரும்ப போவோம்னு கப்பலை நோக்கி பறந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் போய் கப்பல் கண்ணுக்கு தென்படல. பாவம் அந்த குருவி கரைக்கும் போய் சேர முடியாம கப்பலுக்கும் திரும்பி போக முடியாம கடலையே விழுந்து செத்து போச்சு. அந்த நிலைமை தான் எனக்கும் ஏற்பட்டது. என் கதையை சொல்லி உன்னாக வச்சுட்டேன்ல. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கிளம்ப. நாளைக்கு வருவீங்கல்ல? நீ வந்தா நிச்சயமா நானும் வருவேன். டாக்டர், என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லிட்டா ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்கா? வாய்க்குள்ள போய் அவங்க போற. ஐயோ, டிராக்டர். என்னம்மா? வயித்து வலிக்கா? என்ன வயித்து வலிக்கு? இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயித்து வலி? எதனால நீ எனக்கு சொல்லி தொலை இருந்த இந்த கொலையில வயித்து வலி? அலையில அலையில வலிக்குதுங்கா. ஐயோ டிராக்டர், வயித்து வலிக்கு எது நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. ஆப்ட அவசர போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பண்ணாட்டு இருக்கிற ஆறுவே. பல்லுகள் எல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன். ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானம்மா? விடுங்க மாஸ்டர், செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது. அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம். வயிற்று வலிக்கு மருந்து நல்லா போயிடுச்சு. சுரேன், காதல பத்தி ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்காரு கேளுங்களேன். இவர்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல. எவர்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள தலையில அடிக்காது. அப்ப நான் ஆளு கூட்டணும் வந்துருவா. அடிக்கலீங்க, இவர் தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? எனக்கு நின்றுட்டு இருக்கீங்களே, எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா? ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது. மர்மமா இருக்கு. அக்கா வயித்துல குத்துறானுங்களே, அக்கா முதுகுல குத்துறானுங்களே. விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா. எங்க இவ்வளவு ஆளையே காணோம்? ஏய், உள்ள என்னடி பண்ற? ஹாஸ்டல் இருக்கிற அத்தனை பேரும் காலேஜ் போயாச்சு, வாசிக்கிறோம். என்னடி இது, காலேஜுக்கு வர டிரஸ் மாதிரி தெரியலையே. மேக்கப் எல்லாம் வர பலமா இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சரி சரி, இந்த டிரஸ்ல உன்னை பார்க்கும் போதே இன்னைக்கு நீ காலேஜுக்கு கட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட்டுமா?
ரொம்ப நல்லா பாடுறீங்க. பியூட்டிஃபுல். நர்மதா, ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டான். யார் அவன்? ஆனந்தோ கிணந்தோ. என் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பியிருக்கான். ஏண்டி யாரோட பேசுற? நல்லா தானே எடுத்திருக்கான். எடுப்பான் எடுப்பான், அடிக்கடி என்ன ஃபாலோ பண்றான். அப்படியா? அவன் பேர் என்ன சொன்ன? அதான் சொன்னல்ல, ஆனந்த்னு. ஆஹா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். என்னடி இது, போட்டோ அந்த இடத்துல நிக்குது. முதல்ல போட்டோ வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க. எனக்கு போயிட்டீங்களா? ஆள் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. சோதிச்சு. நர்மதா, நீ மட்டும் என் வாழ்க்கையில மனைவியா வந்தா என் வாழ்க்கை வசந்தம் ஆயிடும், இல்லனா நிச்சயம் பாலவனம் ஆயிடும். பரவாயில்லையே, சின்சியரா தான் லவ் பண்றான் போல இருக்கு. குடிக்கிற பேரு நர்மதா, ஷீஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல எட்டாம் நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ, எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்ட இல்ல, அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட். யார் இந்த வீட்டில்? யார் இந்த வீட்டில்? யார் இது? கம் டவுன் டு மீ. எஸ், நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? ஏய், நீ சக்கரவர்த்தி இல்ல? எஸ் எஸ். அதுக்குள்ள குட்டனியா கிழிஞ்சி வந்த இடத்துல உன்னை பாப்பேன் நான் நினைக்கவே இல்லை. ஆமா, இங்க நர்மதாங்கிறது என் பொண்ணுதான். ஓம் பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. என்னடா சௌரியமா போச்சு? இத பாரு ஜெகநாதன், எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த், ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருப்பான். இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓம் பொண்ண எங்க பார்த்தானோ தெரியல, கல்யாணம் பண்ணா ஓம் பொண்ணத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். இத பாரு, இதையும் பாரு. என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் உன் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஓ, அப்படியா? அப்போ ஒன்னு செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல, நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ற?
உன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துறேன். டன். ஏ முகத்தை மாத்தி நிக்கிறேன். ஏ நீ ப்ராப்ளம்? எஸ் நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்ட் ஜெகநாத வருவாரு. எங்க உள்ளார விட கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா. எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வராருங்க? கூட அவர் பொண்ணு வருதுங்க. ஏய் ஹலோ. சிரிக்காதடா. என்னடா லேட்? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதுயா? ஓ அன்னைக்கு நீ மீட் பண்ணல? என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி. நல்லா இருக்கும் சக்கி. உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த். இவருக்கா பிறந்தாய்? ஆனந்த் என் ஃப்ரெண்ட் ஜெகநாத். Many happy returns of the day. Thanks. Narmada. Excuse me. Enanga. Neenga en birthday ku varuvinga nu edhirpaakave illa. Ana enna vaalthuvinga nu ippo na edhirpaakuren. உன்னை அழைப்பேனே முத்தமடையே.
அனுபவத்துல சொல்றேன், இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து, இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. ஏ, இங்க வா, இதை எடுத்துட்டு வாடா. முதலாளி, நம்ம ரங்கசாமி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது மிஷின்ல அடிபட்டாருங்க, இங்க பாருங்க. ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கா? Thank you.
பாருங்க. உங்க ப்ராப்ளம்ஸ், போனஸ், ஸ்ட்ரைக்கு என் அப்பா கிட்ட வச்சுக்கோங்க. அடி தடி மாத்திரம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. ஏய், அங்க பாரு, அவ தனியா உட்காந்து படிக்கிறா. இங்க உட்காந்து படிக்கலாம் மாடி. ஐயோ வேண்டாப்பா, அப்புறம் அவள மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். மாடி இங்கேயே உட்காந்துக்கலாம். பரவாயில்ல, குறுக்க ரெண்டு கழுத போச்சு, சரியில்லை லேட்டா வந்தேன். சார், சார், யாரு, யாருமா நீங்க, என்ன வேணும்? உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன், செக்யூரிட்டி எல்லாம். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா, தானே சிரிச்சுக்கிறா. கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா, அங்க பார்த்தா யாருமே இல்ல. இத பத்தி என்ன நினைக்கிறதுனே புரியல. டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார். இனிமே அவ ஹாஸ்டல் இருக்கிறது அவளுக்கு நல்லதில்லேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறதுதான் அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு. நான் வரேன் சார். கல்லறைக்கு போறது இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. அம்மா, இது நம்ம ஸ்லோக்ஷன் கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேனே. ஸ்லோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசா சேர்ந்திருக்கிற பேரர்னா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன டிபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி ரெண்டு இட்லி கொண்டா. போச்சு, எல்லாரும் முன்னாடியே மாத்து வாங்கிட்டாங்க. நீ சொல்லு, நீ சொல்ற, நான் எழுதுனடா, நான் அப்படி எழுதுனேன். அண்மையே போச்சு, பெரிய பெரிய பேட்டா. இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். விட்டோ, உட்கார கூடாது. ஸ்ரீராம ஜெயி தத்துவார, நான் இங்கே இருக்கேன். போ. மியா 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 மியா. சாரி, தெரியாம வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைப்படலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே, வாரணமும் பொருத மார்பும் வரவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு பெருங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கீங்க. ஆஹ்,
இந்த லெட்டர் எழுதினது யாரு? லெட்டரா? லெட்டரா சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதினது யாரு? எனக்கு தெரிஞ்ச ஆகணும், இந்த லெட்டர் எழுதுறது யாரு? நான் எழுதுன என்ன போ? அது 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 மேடம், அது நான் இந்த இந்த லெட்டர் சாட் யூ கெட் அவுட். அது வல்லவே மேடம், கெட் அவுட். எஸ் எஸ். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ்வளவுதான், க்ளோஸ் டிஸ்மிஸ் தான், ஒரு பார்க்க கம்பெனி தான், எல்லாம் போச்சு. சுரேந்தர் நமஸ்தே மேடம், நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மன்னிப்பு கேட்கணும் தான் இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன், இல்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா, நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ, அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நாலு பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. அந்த லெட்டரை நீ என்கிட்ட தனியாவே கொடுத்துருக்கலாம், நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல நான் ஆடின கிரிக்கெட் பாத்து நம்ம நம்ம மேடம் சீதா என்ன பாத்து என்னது வாழ்க்கையில நீ எவ்வளவு பண்ணியோ அந்த சுரேந்தர் மசியவே மாட்டேங்கிறானே. எங்க போயிட போறா? காலேஜ் இருந்தா பிக்னிக்னு ஒண்ணு வந்தேட்டீரோ, அதுல அவனை கவனிச்சுக்கிற, வேணும்னா நீயே பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போக போறீங்க. இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், உங்களை எல்லாம் நான் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போறேன். சுரேந்தர், நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? இதுல என்ன வெட்கம்? உங்க தலைமையில நாங்க வர்றதுக்கு ரொம்ப குடிச்சு வச்சிருக்கோம். குடும்பப்படுத்துறாங்களே, வாழ்க்கையில சந்தோஷமே வராது போல இருக்கு. ஆதியா ராணி. முந்தானை ஓரத்தில் முத்தங்கள் வந்து விட்டால் தீராதா?
சேட்டில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க, சில்லறை காமம் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சிற்றின்ப சேட்டில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க, சில்லறை காமம் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க. ஆண் பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு, ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு. காதலும் கொள்ளாதே, ஆசையை வைக்காதே, ஜோடியை தேடாதே, லீலைகள் செய்யாதே. அந்த ஞானம் வந்து சேரும் போது சொர்க்கம் சொர்க்கம், இந்த மோகத்தியில் சாயும் போது துக்கம் துக்கம். சித்தர்கள் பாடலில் உள்ளது போதனை, அறிந்தவர் காண்பதே பேரின்பம். புத்தனை பாரடி, சொன்னதை கேளடி, நல்வழி தேடிப்போ ஆனந்தம். பாரதி பாடல் கண்ட பெண்கள் நாங்கள் தானே, காளிதாசன் கவிதை எல்லாம் சொல்வதென்ன காதல் தானே. பருவத்தில் பயிரை செய்தால் சுவையும் உண்டு, குருவிக்கும் உணர்ச்சி உண்டு, கூடு கட்டி வாழும் நன்று. சொந்தமென்றும் வந்தமென்றும் வீழ்வோரெல்லாம் ஒரு பட்ட மரம் போல பட்டு போவாரம்மா. சொந்தமென்றும் வந்தமென்றும் வீழ்வோரெல்லாம் ஒரு பட்ட மரம் போல பட்டு போவாரம்மா. நீயும் வந்து நானும் வந்து வாயா வாயா உறவாடு, ஆண் பிள்ளை என்றால் ஒரு நீ செய்வுண்டு, அப்போது காதல் வரும் ஆசை உண்டு. காதலும் கொள்ளாதே, ஆசையை வைக்காதே, ஜோடியை தேடாதே. சொல்லு சொல்லு ஒரு காவி கட்டி காசி பக்கம் செல்லு செல்லு. ஆண் பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு, ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு. என்ன இந்த பக்கம் காலேஜ் போலையா? ஏன் செருப்படி வேணுமா? போங்கடி. பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, இதுங்க சொல்ற பதில் என்ன? காலேஜுக்கு போலையான்னு கேட்டேன், திருப்படி ஓணுமானு கேட்டுட்டு போறாளுங்க. நான் கேட்ட கேள்விக்கும் இதுங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுங்கெல்லாம் எங்க கேள்விக்கு பதில் எழுத போறாங்க? ஒன்னும் புரியல. காலையில இருந்து டென்ஷனோ டென்ஷன், அகைன நகைன டென்ஷன். எங்கடி அந்த ஜெகதல பிரதாப? அங்க பாரடி, அந்த பப்ளிசிட்டி வந்தாச்சு. வெண்மை சூப்பரின் வெண்மைக்கு ஒரு சுரேந்தர். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா நிர்மா நிர்மா. கொஞ்சம் இருமா சுரேந்தர். உங்களின் ஆடைகள் மட்டும் இவ்வளவு வெண்மையாக இருப்பதன் ரகசியம் என்ன? ஓ, சூப்பரின் வெண்மையோ? சில்ட்ரன், இவர் காலேஜுக்கு வேஸ்ட் கட்டிட்டு வராதீங்கன்னா கட்டிட்டு கட்டிட்டு வராரு. இனிமே ஒரு வேஸ்டியே கட்ட கூடாது, ஒரு வழி பண்ணிடுங்க. நீ என்கிட்ட தப்பிக்கலாம்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நான் கூட கனவுல டுயட் எல்லாம் கூட பாடிட்டேன். இப்போ சொல்ற, இந்த கன்னி பொண்ணோட மனசு கெட்டு போனது கெட்டு போனதுதான். நீ எனக்கு எழுதுற லவ் லெட்டர் 1000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்க, இந்த காலேஜ் செவர் எல்லாம் ஒட்டுறதுக்கு என்ன சொல்ற? ஐயோ, என்னைய கைய புடிச்சிருக்கற? யோ, யாராவது பார்த்து தப்பா நினைப்பாங்க. விடியா, யோ, கைய விடியா, நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. துபார், உன் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்ட போகுது. அன்னைக்கு பிக்னிக்ல கலாட்ட பண்ண, இன்னைக்கு லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? லவ் லெட்டர் எழுதிட்டு பிளேட்டா மாத்திரியா? யோ, நான் பிளேட்டா? காலேஜில புதுசா சேர்ந்திருக்காளே, இவ பேர் என்ன? பிளேட்ட மாத்திரம் வந்துட்டான்,
கொஞ்சம் இரு வர. கொலபா இங்க வா. சுரேந்திரனுக்கு பயாலஜியில் இஸ்லியா டவுட்டு, போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட். எனி டவுட்ஸ்? ஆ நிறைய இருக்கு. ரூம் கொஞ்சம் வரியா? ரூம் கிட்டக்கு இங்கேயே கேட்கலாமே. ஒண்ணும் இல்ல, ரூம்ல வச்சு உன்னை கொஞ்சம் மந்திரிக்கணும். ஏன் இங்க மந்திரி கூடாதா? இப்பவே ஆரம்பிக்கிறேன். நீ என்னால கோலப்ப நடி வாங்கினாரு, இன்னைக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏய் சுரேந்தர் வராரு, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுற. ஒரு பொண்ணு நான் வாயால வெக்கத்து விட்டு ஒருத்தர் விரும்புறேன்னு சொல்லவே மாட்டா. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியோ, நீங்க எந்த பதிலும் சொல்லல. இன்னைக்கு உங்க முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். என்ன நீங்க விரும்புறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. பதிலா? இப்ப எந்த கையால் அரைஞ்சீங்களோ அதே கையால நீங்க நினைக்கணும். அது நடக்காதுன்னா இனிமே நான் வாடுறதுல பிரயோஜனமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற ட்ரெயின்ல விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இதான் முடிவா? ஆமா. சுரேந்திரா, நீ என்னடா அந்த பிலமினாவை கை நீட்டி அடிச்சுட்டு வந்துட்ட. அவன் என்னடா தற்கொலை பண்ணிக்கிறான்னு தண்டவாளத்துல போய் படுத்துக்கிட்டா. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். நீ அவளை ஏத்துக்கிறியா இல்ல அவ சாகணுமா நீ முடிவு பண்ணிக்க. ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, வாங்கடா போலாம். செத்தா சாகட்டுமே. எனக்கு என்ன, நானா இவ்வளவு தற்கொலை பண்ணிக்க சொன்னேன்? பாருங்க சுரேந்தர், ஒரு மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடுற இந்த காலத்துல உங்களுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்க அந்த பிலோமினா. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அவ கேக்குற மாதிரி இல்ல. ட்ரெயின் வரதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, வாங்கடி போலாம். என்ன போய் யார் போற ரோபோன்னு சொன்னா மாட்டி கொண்டு thank you.
வச்சுக்கோ எந்த அன்பு மனச, சொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச, கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, சொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம்மா. இந்த பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம்மா. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. நம்மள என்ன சொல்றது, நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேஷ்டி, பழைய துண்டுதான். லாஸ்ட்ரூமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்லணும் நினைச்சேன்? சுரேந்தரங்கிறங்க பேரு நல்லவே இல்ல, அதனால இனிமே சுரேந்தர் இருக்கட்டும். ஓகே,
சுரேந்தரங்கிற உங்க பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன், உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரியும். பன்னெண்டு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுரா, லைட் ஆஃப் பண்றா, தூங்கணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆளையே பாதி ஆக்கிடுவா. அவளாவது பேரை பாதி ஆக்கடா, எனக்கு தேரை கொடுத்து பேரி ஆக்கிட்டியம்மா. நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது வருது, விலகு விலகு. அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லுங்க. பாருமா, நான் உன்ன கூப்பிடல, அவனைதான் கூப்பிட்டேன். வந்திருக்கிறது உங்க அப்பாடா. இப்ப வரையா இல்லையா? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிடறேன். நான் அவர் அப்புறம் பாக்குறேன். சுரேந்தர் வரல, வந்துங்க. சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிருக்கான். அப்படின்னு அவன் படிக்கட்டும். ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவுக்கு திவசம், அதை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். முடிஞ்ச அவனை வர சொல்லுப்பா. அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம். நான் வரேன் தம்பி. நான் வரேன்ப்பா. ரூம் எங்க இருக்கு? ஹாஸ்டல் உள்ள வந்துட்டல, நீயே போய் தேடிக்க. ஹாய். ஹே பிலோ, நீ நீ எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பக்கத்தா. என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. சர்ச்சில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். என்னோட வசதிக்கு எத்தனை பிரசன்ட் வரலாம், ஆனா நாளைக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க பிரசன்டேஷன் என்னங்கிறதா. என்னோட பிரசன்ட் நிச்சயமா நீ எதிர்பார்க்காததான் இருக்கும். பாய் சுரேந்திரா, நீ உன் வாயாலே தான் கெட்டு போற. நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும். பெருசா பந்தவா சொல்லிட்ட, இப்ப என்ன பண்ண போற? பெரிய வசதி உள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹால் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹல் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அது சீப்பா இருக்கும். வேற என்ன செய்யறது? அடி ஜாம்பாரு சுரேந்திர, ஒரு 100 ரோஜா பூ வச்சு பெருசா ஒரு 5 அடிக்கு ஒரு பொக்கே அதை கொடுக்கலாம். மடையா மடையா, ஊட்டியில பிளவர் சீசன் நடக்குது, பொக்கே கொடுக்கறியா? பொக்கே கழுத திங்குதுரா ரோஜா பூ. வேற என்ன கொடுக்கலாம்?
அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். உங்க பிள்ளை மதம் மாறிட்டானா, கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டானா? வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும், அது பாடும் அழைக்கும் உங்கள் எங்கிருந்தால்
நான் சுரேந்தரோட பாடினதை வச்சு அவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. நாளைக்கு நான் ஊருக்கு போய் 10 நாள் கழிச்சுதான் திரும்பி வரேன்னு அவர் ஃப்ரெண்டு கோலப்பர் கிட்ட சொல்ல அமைச்சிருக்கேன். இது அவரை என்னென்ன பண்ண போதுன்னு பாரு. உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன், நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். 10 நாள் கழிச்சு நானே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? அவசரம் நான்? இதோ பாரு, உன்னால வேணா 10 நாள் என்ன பார்க்காம இருக்க முடியும், ஆனா உன்னை பார்க்காம 4 நாள் என்னால இருக்க முடியல. அப்படியா? ஆமா, இதுவரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதனா, உன் துணை இருந்தா தான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். சிரிக்காத 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 பிலமினா, சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீ சிரிச்சு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிறாத? நிச்சயமா எனக்கு இப்படி ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அதான் என் சேலஞ்ச். பொண்ணுங்களையே ஏறெடுத்து பார்க்காத உங்களை லவ் பண்ணி என் பின்னாலேயே அலைய வைக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டதே இல்லை. ஒருத்தர் விரும்பி வருதா காதல்? எனக்கு அது விரும்பாமையே வந்தது. அதுக்கு காரணம் நான் பண்ண சேலஞ்ச் மட்டும்தான். அப்போ இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பேசினது பழகினதெல்லாம் just to kill the time. உங்க கூட பேசினது பழகினது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் பாசிங் கிளவுட். எப்படி பொம்பளை மாதிரி அழறீங்க? யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைக்க போறாங்க? நான் என்னமோ உங்களை ஏமாத்திட்டேனோன்னு. உனக்காக நான் சுமக்கிற இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்லு, நீ என்ன விரும்பல? நான் போட்டிருக்கிற இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்பல விரும்பல விரும்பல. ஏன் வசதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னாருடைய மனைவினு சொல்லிக்கிற தகுதி உள்ள ஒருத்தரோட வாழறதா நான் பிரஸ்டீஜாவே நினைக்கிறேன். உன் பிரஸ்டீஜ நீ சொல்லிட்ட, பட் என்னோட ஸ்டேஜ் எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைக்குமே எங்க சர்ச் கோபுரம் மாதிரி வானோக்கியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பிலோமினா, அதுல இருக்கிற உங்க இயேசுநாதரே பூமியை பார்த்துட்டு தானே இருக்காரு. மிஸ்டர் சுரேன், இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போனாலே பிலோமினா அவளுடைய ஃபாதர்னா. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, பிலோமினாவை நீங்க மனசார விரும்புறீங்களா? ஆமா,
அவனும் அதே மாதிரி உங்களை விரும்பி இருந்தா இப்படி பேசிட்டு போயிருக்க வேண்டாமே. இதை பாருங்க சுரேந்தர், அவ முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன். இப்ப உனக்கு கட்டு போல, மணி மூணாச்சு, 4 மணிக்கு கேத்து ஸ்டேஷன் தயன்படப்படுது. அவ முதல்ல அதுல ஊருக்கு போற, அதுக்குள்ள உங்களால சம்மதத்தை வாங்க முடியும்னா இந்த பத்திரியை கிழிச்சு போட்டுட்டு அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். பட் ஒன் திங், ஒருவேளை அவ சம்மதத்தை உங்களால வாங்க முடியலன்னா அதுக்கப்புறமும் அப்ப வாழ்க்கையில நீங்க குறுக்கிடவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. ஏய் சுரேன், ஏய் இங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் டா தேடுறது? ஏய் உனக்கு என்ன ஆச்சு? ஏய் உங்க அப்பா சீரியஸா இருக்காரா? டெலிகிராம் வந்திருக்குடா. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. ஜயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வகாரம் கணா சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகிவர்த்தனம் கம்யம் வந்தே விஷ்ணு பவனகரம் சர்வலோகநாதம். ஓம் கிருஷ்ண கமலபத்ரஷம் புண்ணிய சரவணகீர்த்தனம் வாசுதேவம் ஜகஜோன்யம் நவமி நாராயணம் ஹரிம்.
நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர் தானே? இப்ப சொல்லுங்க, அரூபமா இருக்கிற சுரேன் என்கிட்ட மனம் விட்டு பேசுவாரு, நானும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசுவேன். மத்தவங்க கண்ணுக்கு அவர் தெரியாததுனால எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறாங்க. மனசார அந்த பொண்ணு அவங்கிட்ட கெட்டு போகிறனாலும் அவ செஞ்சது என்னமோ துரோகம் தான். நம்ப நம்ம ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால ஒருத்தர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சே. சே, அந்த பொண்ணை அப்படி செய்யணும். யார் அந்த பொண்ணு? இதான் அந்த பொண்ணு. என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக சொன்னேன்னா, இனிமே நமக்குள்ள எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னுதான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா ஓப்பனாவே சொல்லலாம். சொல்றது கொண்டுமில்லைங்க. நீ அந்த சுரேனுக்கு செஞ்ச பாவமோ என்னமோ, முதோ பிரசவத்துக்கு போன நீ வீடு திரும்பாமலேயே போயிட்ட. அண்ணன், டிஃபன் சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, காபியும் சாப்பிட மாட்டேங்கிற, என்னப்பாது இந்த ஆள் எங்க இருக்காரு? அங்கிள், எனக்கும் நர்மதாக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கணும். இவருக்கும் எனக்கும் கல்யாணமா? நீங்க டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரிகை அடிச்சிடலாம். என் பொண்ணையே உனக்கு கொடுக்கறதா டிசைட் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன டிசைனை நீயே செலக்ட் பண்ணிடு. வரங்க. மார்னிங். சைலன்ஸ் இஸ் கோல்டன். யூர் ஆல்சோ. அப்பா. எப்படி சொல்றதுன்னே புரியல. ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலப்பா. ஐ சி. ஆல் ரைட். ஆனந்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தகுதிகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுனால ஐ வில் டிராப் இட். ஆனா உனக்கு இப்ப நான் பாதுகாப்பு கொடுத்தாகணும். உன் மனசுல யாரையாவது நினைச்சிருக்கியா? யாருன்னு சொல்லுமா? அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லுமா, யாரையாவது நினைச்சிருந்தா யாருன்னு சொல்லு. என் மனசுல இருக்கிறவரை உங்களால கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாதுப்பா. அவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் எவ்வளவு பெரிய கோட்டேஷனா இருந்தாலும் சொல்லு, அவனையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, அப்பா, அது சொல்ல முடியல. அதே மாதிரிதான், இவ்வளவு நாளா என்னாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த மனசுல போட்டு வச்சிருந்தேன். அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஊர்ல உன்னை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. இப்போவும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்க பேசுறத வச்சு உனக்கு கல்யாணமே நடக்காதோன்னு எனக்கு இப்ப பயம் வந்துடுச்சுமா. ப்ளீஸ், அதனால இந்த கல்யாணம் நடந்தாகணும். நான் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். நீ படிச்சவ, விஷயம் தெரிஞ்சவ, நான் சொல்றத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். Thank you.
உனக்கு எப்ப கல்யாணம் உனக்கு தெரியாது இல்ல, நாளை நீ நர்மதா உங்க அப்பாவும் உன்னையும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதை பாரு, உங்க அப்பா கேட்டதையே தான் நானும் கேட்கிறேன். ஆனந்த நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? அவனை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என் மனசுல இருக்கிறது யாருக்குமே புரியல. உங்களுக்குமா புரியல? உன் மனசுல நீ வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்க. யாராவது சொல்லு சொல்லு. நீங்க தான் என்ன தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன், பேசிருக்க மாட்டேன், பழகிருக்க மாட்டேன். போய் இத பாரு, இயற்கைக்கே மாறான விஷயமா இருக்கு. நான் யாரு? இத பாரு, இனிமே நான் முன்னாடி வரவே மாட்டேன். உன்ன எல்லாரும் பைத்தியம்னு சொன்னப்ப கூட அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இனிமேல் என்னால உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விடவே மாட்டேன். நீயா என்ன தேடி வந்தாலும் நான் உனக்கு காட்சி அளிக்க மாட்டேன். நானும் வருவேன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். சரே போயிடாதீங்க, சரே போயிடாதீங்க, சரே போயிடாதீங்க. விஜய் வாங்க. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க இன்விடேஷன், நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரீங்க. ஓகே நான் வரேன். அன்புள்ள டாக்டருக்கு நர்மதா எழுதுவது என்னுடைய திருமண பத்திரிகை. தங்களுக்கு எப்படியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இக்கடிதத்தை தங்களுக்கு எழுதி அதை உள்ளே வைத்து அனுப்பினேன். எனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாமல் நடக்க இருக்கும் எனது திருமணத்தை எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், என்னை எனது தந்தை வீட்டிலேயே சிறை வைத்து விட்டார். எனது மனோநிலையை புரிந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என நம்புகிறேன் நர்மதா. நீ நானே எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன், நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. நர்மதா டாக்டர் நீங்களாவது சொல்லி. நர்மதாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி நான் சொல்லிக்கிறேன், வாமா வா. யாரும் உங்களை பூட்டினது? நர்மதா நீங்க எதுவும் தப்பிச்சு போய் இடத்துல இவங்களை நான் பாத்துக்கிறேன்.
பொண்ண காணும் சார். அவ இந்த ஊட்டி விட்டு எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது. அவளை எப்படியாவது இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்து இந்த மனைமையால உட்கார வச்சு இந்த கல்யாணத்தை முடி. போகாதீங்க சார், தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் சொன்ன வாழ்க்கையை நீங்களே அழைச்சிடாதீங்க சார். உலகத்துல முதல்ல தோன்றினது காத்து. அந்த காத்தோட கலந்துருச்சு இவங்க காதலை.